இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு டிக்டாக் வீடியோ எடுத்து கொடுத்தோங்க. Do you like it? Yeah, I love it. Yeah, ரஜினிகாந்த் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த கிராமத்தோட பேரு வந்து காந்துர்க் அப்படின்னு சொல்லிட்டு போக்கராலேருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. எக்ஸாக்டா எவ்வளவு தூரம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த ஊருக்கு கூகுள் மேப்ல எல்லாம் வழி கிடையாது. இந்த அழகான கிராமத்துல நீங்க தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இங்க அசால்ட்டாக நீங்கள் தங்கிக்கலாம். ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்டிங் ஆகுங்க. நேபாளி ருப்பியில் கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ ரிமோட்டில் வந்து 1500 கம்மி தான். இங்கே வந்து இந்த பழைய ஊரில் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 100 நேபாளியா. நமஸ்தே. ஸோ இப்போது வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இங்கே உள்ளே போகும்போது ஏகப்பட்ட கொம்போடு வரவேற்குதுங்க. மெலிசா இருக்கு என்ன கும்பன்னு தெரில. ஏ கிஸ்கா ஹான் ஷீப். ஓகே ஓகே, ஆட்டுத்தலை தான், ஆட்டோட அந்த கொம்பு தான். நாங்கள் இது செம்மறி ஆடுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் தான் இங்கே வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு. ஏகப்பட்ட தலை இருக்குது. ஓ அவங்களே போட்டிருக்காங்க. இது வந்து குரங்கு தலையா, இது என்னது டாக் செட்டா, அடங்கு நாயோட தலையா, இது என்னது பம்பா, ஏதோ ஒன்று. வாங்க அழகாக உள்ளே போகலாம். அவங்களும் எல்லாத்துக்கும் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. கைடுக்கெலாம் அந்த நெசரியும் இல்லைன்னு அவங்க போய் கேட்டோம். ஏதாவது வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம், அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த பேஸ்கெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்தில் எரிக்கிறதுக்கு தேவையான சாமான்ல, அதாவது ஃபயர் உட்டெல்லாம் எடுத்து போகிறதுக்காக ரெடி பண்ண தான். அதே மாதிரி பேஸ்கெட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா வாட்ரு பாட்ஸ் ஆகுது. இங்கே தான் அதில் வந்து தண்ணி வந்து சேமித்து வச்சுருக்காங்க. இது ஒரு பழங்காலத்து வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாமாங்க சுத்தியல் கித்தேல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த காலத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வேற மாதிரி இருக்குல்ல, கன்னு கிண்ணுலாம் இருக்குது, கத்தி அருவான்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இந்த ட்ரெடிஷன்லாம் பார்க்கும் போதே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். தரையை ஃபுல்லாக பார்த்தீங்களா மண்ணு தான் முழுகி வச்சுருக்காங்க. எங்க இது வந்து மானோட மண்டபம், பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன அந்த காலத்துலேயே அந்த ஊதர் தானே இது, அந்த ஊதர் பேர் என்ன? ஆ இது வந்து ஹுக்காங்க, உஃப்னு ஊதுவாங்களே அது. ஏகப்பட்ட தலை தான் இருக்கு இங்கே எங்கே பார்த்தீங்கனாலும். வெல்கம் டியர் விசிட்டர். இது நல்லா இருக்கு பாருங்களேன். இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ராம் பகதூரா, அவரோட வீட்டில் தான் நம்ம இருக்கோமா. இது உண்மைங்க. இந்த வீட்டோட சொந்தக்காரர் வந்து ராம் பகதூரா. ஓகே, அவர் வீட்டு தான் இங்கே வந்து மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்களாம். க்யூட்டாக பண்ணுறாங்க உண்மையிலே இந்த வில்லேஜ்காரங்க. நம்ம அந்த பாட்டி பண்ணதை பார்த்தோம்ல, அதே தான் பார்த்தீங்களா. இந்த கிராமத்தில் அந்த காலத்துலேருந்தே உண்டான். இது ஒன்றும் ரீசன் கூட சொல்கிறாங்க, அவங்க இது பண்ணும் போது குளிராதான் போத்திக்கிட்டு இது மேலே வச்சுட்டு பண்ணுறாங்களா, அதனால் அவங்களுக்கு குளிரே குளிராதான். எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பேம்பு பேஸ்கெட் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண இந்த சாப்பாடு அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து தேன் ஸ்டோர் பண்ணுறதான், ஹனிபாட் அப்படின்றாங்க. இது ஃபுல்லாக மரத்தில் செஞ்சது தான். எங்க 2002 இங்கே 30 என்ட்ரி ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ 100 பரவாயில்ல தான், 20 கழிச்சு. இங்கே சூப்பராக வந்து அவங்க புத்திசமோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு ப்ளசண்ட்டு ஸ்மெல் வருது இந்த இடத்துல, நல்லா இருக்குல்ல. இதுதான் அவங்க கட்டுலாம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து பிளாங்கெட், இவங்களே நெய்தது. இவங்க அந்த காலத்திலேயே வந்து கையால் வரைஞ்ச மேப் வச்சுருக்காங்க, கூகுள் மேப்லாம் வரத்துக்கு முன்னாடி. இதுதான் இந்த ஃபுல் ட்ரக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனுங்க. இந்த அண்டாகுண்டெல்லாம் பார்த்தோன்னே நமக்கும் பசி வருதுங்க பயங்கரமாக. நல்லா இருக்குங்க ட்ரெடிஷ்னல் வீடெல்லாம் பார்க்குறதுக்கு. கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஏரியாவோட மோனஸ்ட்ரி. அப்படியே பார்த்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட வேண்டிதான். எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டு இந்த ஃபுல் வில்லேஜையும் பார்த்துட்டு இந்த வழியாக கீழே இறங்கி அப்படியே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க. செமையாக இருக்குது. வாயிலேருந்து நல்லா போக போக வகையாக வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதான்னு தெரில, நைட்டில் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக செம்ம புகை வந்திருக்கும் வாயிலேருந்து. பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டியாக க்யூட்டாக ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குங்க இங்கே. அப்படியே இங்கேருந்து இந்த மொனாஸ்ட்ரி லைட்டாக பார்த்துட்டு கீழே போயிட்டோன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அங்கேருந்து இறங்கி நம்ம கிளம்பிடலாம். இந்த வில்லேஜ் டூர் நீங்கள் தங்குற மாதிரி வந்தால் ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்குங்க. பட் இங்கே கிளைமேட் நைட்டில் வந்து -5 வரைக்கும் போகுமா டிசம்பர்லலாம். அது மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க.
நல்லா போகிற கீரெல்லாம் நல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா பெரிய ஹோட்டல்ஸில் ஹீட்டர் கூட இருக்கா, ஒன்றும் இஷ்யூ இல்லை உங்களுக்கு. ஒரு நல்ல நேச்சுரல் பிளேஸில் வந்து தங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. பஸ்ஸில் அப்படியே ஏறினீங்கன்னா 400 டிக்கெட் எடுத்திங்கன்னா வந்துடலாம். இங்கே நேபாளி பணத்தை 400, ஓகே. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது இது, ஏன்னா இங்கே வர லொக்கேஷன் அப்படி இருக்குங்க. மொனாஸ்ட்ரி பந்து ஹே ஊட்டியிருக்காங்க இங்கே. அது என்னன்னு தெரில, எல்லா வீட்டு வாசலையும் சோளத்தை காய வச்சுருக்காங்க இங்கே. எல்லாத வந்து ஜென்ரலாகவே இருக்கும் போல். இந்த மாதிரி டயத்தை தான் ட்ரைனஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தவாங்களை கூட நிறைய இடத்துல பார்த்தோம். இந்த மாதிரி டயத்தை தான் வந்து சோளத்தெல்லாம் காய வைப்பாங்க. இந்நேரத்தில் நல்லா ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துரும் போல் இருக்குது இந்த குளிர். நல்லாயிருக்கு பார்க்கவே. சில இடத்துல இதை வந்து திஷ்டியாக கூட யூஸ் பண்ணுறாங்க, சில இடத்துல இதை வந்து அழகுக்காக கூட யூஸ் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி வாட்டர். எனக்கு ஆனால் சில டயத்தில் தோணுங்க, இந்த லோக்கல் கிராமத்து மக்கள்லாம் அவங்களோட கிராமத்துக்கு போய் சேர முழு லோடு எடுத்துகிட்டு ரெகுலராக அந்த பாதையில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. பட் நம்ம அதே விஷயத்துக்கு ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்ருக்கோம். யூஸ்வலாக அவங்க கிராமத்துக்கே டெய்லி ட்ரெக்கிங் தான். அதுவும் அப்படியே கீழே போக வேண்டியதான் பஸ் ஸ்டாண்டு. ஸ்கூலுங்க, இந்த இடத்துல எவ்வளோ அழகான ஒரு ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா. மேலே மாட்டை வச்சு விவசாயம், ஒரு அமைதியான பாதை, ஒரு அழகான ட்ரெக்கிங். இதுக்கு மேலே என்னையா வேணும். இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்களா எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இங்கே அந்த மக்கள் அவங்களுக்கு ஏற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. இங்கேயும் டூரிசம் தான் 80%ங்க, விவசாயம் வரும் 20% தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, டூரிசம் நம்பி தான் இந்த வில்லேஜும் இருக்குது. ஆனால் இந்த வில்லேஜை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் அந்த இடத்துல என் மனசை தோணுனதே இந்த வில்லேஜ் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுங்க. த பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் இது தாங்க. வீடு கட்டுங்க, ஆனால் ட்ரெடிஷன் மாறாமல் கட்டுங்க, ஏன்னா இது ட்ரெடிஷ்னல் வில்லேஜ். நான் ஏதாவது தப்பாக சொல்லுங்க, மன்னிச்சிருங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். இந்த இடத்துல ஒரு மாடர்ன் பில்டிங் வந்து இங்கே நிற்கிறது எனக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. மாடர்னாக உள்ளே இருக்கட்டும், பட் வெளில ட்ரெடிஷ்னலாக கட்டுங்க. தேங்க்ஸ் நேபாள். என்னடா காலையிலேருந்து எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபட்டுச்சு போல இருக்குது. நம்மளேன்னு 2:30 சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்மளால் திடீர்னு வந்து பஸ்ஸை 2:00 எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. 2:30 சொன்னால் நம்ம கரெக்டாக 2:30 வந்துட்டோம். பஸ்ஸு பார்த்தா காணும். இப்போ ஒரு பஸ்ஸு வந்திருக்கு. அந்த பஸ் என்னென்னா இங்கே நைட்டு தங்கிடுவான், அங்கேருந்து வர லாஸ்ட் பஸ்ஸு. இது நாளைக்கு காலையில் 8:00 எடுத்துகிட்டு போகுமா. ஓகே, சம்பவம் நம்மளுக்கெலாம் புதுசு இல்லைங்க. சப்ப மாட்டு சால்ட் வாட்ரு இதெல்லாம் இப்போ ரொம்ப பழகிடுச்சு. நம்ம அடியாக எல்லாம் பழகிடுச்சு இப்போ நம்மளுக்கு. அதனால் இப்போ இங்கேருந்து ஜிபி கீப்பு போயிட்டுருக்கான். யாராவது ஷேர் ஆத்மி வந்தால் ஏறி போயிட்டுருக்க வேண்டிதான். இன்னும் கொஞ்சம் நிறையாவே செலவு பண்ணணும். இங்கே ஆனால் காருக்காரங்களாம் செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஜாலியோட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே 3 வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம் காருக்காக. இப்போ நம்ம 2 செத்த மொத்தம் 5, ஒரு காருக்கு 5,000 நம்ம அப்போது 1,000 பக்கம் வரும். அதனால் நம்ம இடமே பேசி போவோம், வெயிட் பண்ணுவாங்களான்னு. இல்லைனா கிளம்பி போக வேண்டிதான். இப்போ நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. இவங்கள இப்போ நம்ம கிளம்புறோம். இங்கே அடுத்த கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா ரோடெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம், அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆகிடுமா. கிளம்பலாம். இப்போ நம்ம 1,000 கொடுத்து இதில் போகிறோம். நேபாளி 1,000 ஜாலியாக போக வேண்டிதான். ஜாலியாக கிளியாலே இல்லை, போக வேண்டிதான். ஓகே போகலாமா. நமக்கு இப்படி சம்பவம் நடந்தாலும் பஸ்ஸில் போகிற வியூக்கும் காரில் போகிற வியூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒன்றொரு நல்ல விஷயம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30 வரைக்கும் இருந்திருக்கும். 3:30 எப்படி இடமே மாறி போச்சு பாருங்கள். பஸ்ஸில் இப்போ இந்த 2:30 இங்கேருந்து கிளம்பியிருக்கணும். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் சொல்லிட்டு தட்டி விடுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கணும். எதுக்குமே நிற்கக்கூடாதுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எதுக்குடா இவ்வளோ கருத்து விட்டா போட்டுக்கிட்டு இருக்கேண்ணா, நல்ல ஒரு வைப் இருக்கு, அப்படியே ஜாலியா போலாம். இங்க இருக்க மக்கள் அந்த டிரைவர்ல இருந்து எல்லாருமே சொல்றேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அவ்வளோ வெல்கமிங்கா இருக்காங்க. இங்க ஒரு காருக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் கம் பண்ண முடியுமா பையா அப்படின்னா, இதுவே நல்ல கம்மி தான் பையா. அவங்க சொல்கிற அந்த ரீசன் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவ்வளோ அழகாக அவங்க பேசுகிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. இந்த ஒரு ரூட்னஸ்ஸே இங்கே இல்லை, ரொம்ப காமாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
அந்த பஸ் புக்கிங் கவுண்டரில் ஒருத்தன் சொன்னால் பார்த்தீங்களா நம்மக்கிட்ட, அங்கேயிருந்து பஸ் 4 மணிக்கு பா, நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. அவன் மட்டும் என் கையில் கச்சான் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து பைக்லேயும் வரலாங்க, எக்கச்சக்கமான பேர் பைக்கில் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ரோடு நீங்கள் பார்க்குறீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பைக்கர்ஸ்க்கு இது ஒரு தரமான டெஸ்டினேஷனாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 2 hours இங்கே மாதிரி ஆஃப் ரோடில் போயே ஆகணும். ஓகே ஓகே, நை நை நே பிளாகிங் ஜோக்கிங் நை, இங்கே செம ஃபன்னாக இருக்குங்க. எப்பா பேச விடுவோம், ஒரு மாதிரி வந்து ஒரு வைப்பு செட் ஆகிடுச்சா, ஆனால் எல்லோரும் ஒரு மாதிரி குஜால் ஆகிட்டோம். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ தான் கார் வச்சுட்டு போகிறோம்ல, போகிற வழியில் ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம், நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டோம், எல்லாருக்குமே ஓகேன்ட்டாங்க. நின்றுட்டோம், வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரூட்டில் இருக்கிறதே நல்லா பெரிய வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி கிடச்சிருச்சுன்னா எதுவாக இருந்தாலும் ஜாலி தான். வாங்க வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகலாம். முதல்ல வாங்க போயிட்டு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடலாம். ஐயோ எங்க, இதுக்காக 1000 ரூபா தரலாம் போல இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸு எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, அப்படியே மேலே பாருங்களேன். ஆத்தாடி ஆத்தா எத்தா தண்டிங்க, இந்த குளிர்காலத்துலேயே இவ்வளோ தண்ணி வருதுன்னா இப்போ மழை காலத்துல எப்படி தண்ணி வரும்னு பார்த்துக்கோங்க. ஓ மை குட்னஸ், ஒரு குளியல போடலாம், ஆனால் அதுக்கான தைரியம் நமக்கு வேணும். கண்டிப்பாக அதுக்கான தைரியம் நமக்கு இருக்காது, ஏன்னா ஓ திருட்டு இருக்கீங்க, நடுங்குது இப்போவே. செமையாக பார்க்க வர ஆரம்பிச்சிருச்சு, மழை பெஞ்சுதுன்னா அவ்வளோதான், எல்லாமே கத்தமே போமா. வாங்க இந்த இடத்த அப்படியே பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போகலாம். ஒரு தடவை நேச்சுரல் சவுண்டில் ட்ரை பண்ணுறீங்களா, இதை கேளுங்க. ஜஸ்ட் ஃபீல் த வைபுங்க, அவ்வளோதான். அவர் யாருன்னு பாருங்கள், அவர் தான் நம்ம வண்டி டிரைவரு. எவ்வளோ ஆனாலும் ஃபோட்டோ எடுத்து தராதுங்க, என்ன மனுஷனாக இருக்கார் இந்த ஆள். ஏங்க இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு டிக்டாக் வீடியோ எடுத்து கொடுத்தோங்க, நம்ம பார்க்குற ஆயிரக்கணக்கான இன்ஸ்டாகிராம் ரீல்லேருந்து ஒரு அழகானது எடுத்து கொடுத்தோம். டு யூ லைக் இட்? யா ஐ லவ் இட். ஓகே, அவங்களும் குசி நம்மளும் குசி. அவங்க எல்லாருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த டிக்டாக் எடுத்து கொடுத்தோம், பயங்கர ஜாலியாக இருக்காங்க. இங்கே நேபாளில் டிக்டாக் பேண்ட்லாம் இல்லை, பயங்கர ஃபேமஸ் ஆகிங்க நேபாளில், பயங்கர குஜால் ஆகிட்டாங்க. என்னப்பா திறக்க மாட்டேது, பவுட் டைட். வாங்க போகலாம். ஏங்க இப்போ இங்கே இருக்கிறவங்க பயங்கர வைப் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால, எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லிங்க. அவங்க நம்ம தமிழ் படம்லாம் எக்கச்சக்கமாக பார்த்துருக்காங்களா. யூ நோ சம்மன் இன் தமிழ்? ரஜினிகாந்த். நம்ம ரஜினிகாந்த் எல்லா இடத்துலயும் ஃபேமஸுங்க, சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா. அதோட இல்லாமல் கேஜிஎஃப் பார்த்துருக்காங்களா, நிறைய பேர் இங்கே அல்லு அர்ஜுன் ஃபேனா இருக்காங்க, தனுஷ் ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க இங்கே நேபாளில். நான் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களாம் அப்படிதான் பண்றாங்க. ஏன் தனுஷை வந்து இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கே ரவுடி பேபி சாங் பட்டி தொட்டிலாம் ஃபேமஸுங்க. அந்த 1 பில் நடிச்சது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ரவுடி பேபி சாங். தெரிக்க விட்டாச்சு, அந்த ஒரு பாட்லேயே வேர்ல்டு ஃபேமஸ் ஆகியாச்சு. தனுஷ் சூப்பராக போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், இன்னும் நம்ம போகிறதுக்கு மினிமம் ஒரு 1.5 hours ஆகும் போல இருக்கு. வேறு இன்ட்ரெஸ்டிங்காக தான் காட்டுறேன், இல்லைனா மூடி வச்சிடலாம். ஓகே, நம்ம சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து ரவுடி பேபி இதெல்லாம் வந்து நேபாள் ஈபாலில் இல்லை எல்லா இடத்துலையும் ஃபேமஸ். இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஒன்றும் கேட்கல, தமிழ் சொன்னால் எல்லாம் ஃபஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டிரைவர் கிடைக்க இன்னும் கொடுத்து வச்சிருக்கோமோ தெரில. பாருங்க பின்னாடி போயிட்டு பழம் பரிசு வந்து கொடுத்துருக்காருங்க எல்லாருக்குமே. ஜாலியா கொய்யா, அதுவும் நேபாள் கொய்யா. செம்ம டேஸ்டா இருக்குங்க நேபாள் கொய்யா, நல்லா போகுது. ஓகே பை 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 ப்ரோ பை பை ப்ரோ. ஈவினிங் அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டு வாக் போக்குறாவோட இந்த ஸ்ட்ரீட்ஸில் இந்த வைப் உங்களுக்கு ஃபீல் ஆகுதாங்க. என் கூட அப்படியே வாங்கலாம், கூட்டு போறேன் அவங்கள. செமையாக இருக்குதுங்க இடம் அப்படியே பார்க்குறதுக்கு. போக்குறா ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட்டி சிட்டி இங்கே நேபாளிலேயே, அதனால தான் இங்கே வந்து இந்த அளவுக்கு ஃபாரின் டூரிஸ்ட் வந்து இங்கே குமிகிறாங்க. இங்கே அவங்களுக்கு வந்தால் ஒரு நல்ல வைப் கிடைக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது.
சம்மர் ரிலாக்ஸ்டாக இருக்குது, பகலில் கிளைமேட் மாடரேட்டாக இருக்குது, நைட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போல். அதுதான் இங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக போக்குறா வர்றதுக்கு. ஐயோ, எக்ஸ்போசரில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எங்க காலையில் ஒரு மலையை காமிச்சிடலாங்க உங்களுக்கு, அது இப்போ செம்ம தெளிவாக தெரியுதுங்க அந்த இடத்துல. எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல, இருங்க வேறு ஏதாவது கேமராவில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏங்க நீங்கள் நேபாளை பற்றி என்ன நினச்சிங்க? இங்கே வருங்க, வேற மாதிரி இங்கே பப்புலாக இருக்குங்க. போக்குறால நைட்டு நேற்று இன்னமா ஆட்டம் போட்டாங்கன்ற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான், அவன் வீடியோ இருந்தால் ஆட் பண்ணி விட்றான். செம்ம ஆட்டோங்க இங்கே, இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே அதுக்கு தான், லேக் ஒட்டியே தான் இருக்குது. பயங்கரமான ஆட்டம், பப்பு கிளப்புன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், தர்ற மாதிரி இருக்குது. இங்கே அந்த வைப்பே வர்ற மாதிரி இருக்குது, நம்ம கோவா மாதிரி தாங்க இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் அப்படியே இந்த போக்ரா லேக்குக்கு வந்துட்டு நீங்கள் போட்டிங் போகலாங்க. அழகாக வச்சுருக்காங்க போட்டிங். இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, குளிர் ஆனால் ஒரே வைக்குது. ஆனால் எல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க, பட் எனக்கு போக தோணலை. சமையா இருக்குது. இந்த இடத்தோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். குளிர் நிறைய நேபாளில் பார்க்கலாம்.